இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஒவ்வொரு வகையான பலன் இருக்கும். ஒரு சில பொருட்கள் வீட்டில் இருந்தால் அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துர்விஷ்டமாக இருக்கும். ஒரு சில பொருட்கள் வீட்டில் இருந்தால் அது அதிர்ஷ்டமாக மாறும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த பொருளை பொறுத்து அதிர்ஷ்டமும் இருக்குது, துர்திருஷ்டமும் இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த 5 பொருளில் உங்களுடைய வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் எப்பயுமே வற்றாத பணம் இருக்குமா, அந்த மாதிரி இந்த பொருளுக்கு சக்தி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரியான பொருள் என்ன பொருள், அந்த பொருள் எது, அதை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எந்த 5 பொருளுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த 5 பொருளில் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறது எது அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொருவருமே வீட்டில் சில பொருட்களை வைக்கிறது எப்பயுமே நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதாக வைத்திருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறதன் மூலிமா எப்போதும் குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுது. அந்த பொருள் என்னங்கிறது குறித்து நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் வைத்திருப்போம். அப்படி தெரியாதவங்க அந்த பொருளை கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பொருளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்ததுன்னா உடனே அந்த பொருளை வாங்கி வைத்திருங்க. அந்த மாதிரியான பொருள் வீட்டில் வைக்கும்போது அதனால் பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் நம்ம வீட்டில் வசியமாகிக்கிட்டே இருக்கும். பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுவது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்துங்கிற ஒரு ஜோதிடம்தான். வாஸ்து சாஸ்திரம் வீடு கட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படக்கூடியது கிடையாது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் இருக்கவும் செல்வ செழிப்பு மிகுந்து காணப்படவும் கூட வாஸ்து சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளில் கொடுக்கப்பட்டு வீடானது கட்டப்படுது. வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவினால் மட்டுமே குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அதே சமயம் வாஸ்து சரியாக அமையாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தால் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் ஊடுருவிக்கிட்டே இருக்கும். அப்போ ஊடுருவ பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும், கடுப்பாகும். உண்மையாலுமே இதெல்லாம் வந்து நிஜமா அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கும்போது நிஜம்தாங்க. ஸோ வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு கட்டுறதுல நிறைய சூட்சமங்களும் ரகசியங்களும் இருக்குது. அதற்கேற்ப வாஸ்துப்படி தான் எல்லாத்தையுமே வந்து நாம் செய்யணும். ஒருவேளை வாஸ்துப்படி நீங்கள் இப்போ வீடு கட்டாமல் வீடு கட்டிட்டீங்க, இல்லை வீட்டில் கூடியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து பணத்தை வசியம் பண்ண முடியும். வீட்டில் செல்வம் பெருக அமைதி நிலைக்க வாஸ்து செடிகளை சிலர் வைப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சரியான இடத்துலையும் சரியான திசையிலையும் வைக்கிறதுனால வாஸ்து பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனைகள் சரி செய்யலாம். வாஸ்து தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த வாஸ்து செடிகளுக்கு இருக்குது. அதே வகையில் சில பொருட்களை வீட்டில் வைக்கும்போது அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக பெற முடியும். வீட்டில் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான 5 பொருட்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது 5 அந்த காலத்தில் முன்னோர்கள் பலனடைஞ்ச வகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த 5 பொருட்கள் என்னென்ன பொருட்கள், அது என்னங்கிறத இப்போ வாங்க வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரருடைய சிலை வந்து வீடுகளில் கட்டாயம் இருக்கணும். வீட்டில் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரன் சிலை சின்னதாகவாது கண்டிப்பாக வைத்தே தீரணும். இது வைக்கிறதுனால தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். அதே போல் வீட்டில் நாம் வைக்கக்கூடிய அந்த குபேரர் சிலையை நம்மளுடைய வீட்டில் எங்கே இருந்தாலும் வடக்கு திசையை நோக்கி குபேரன் சிலையை வைத்திருணும். அதாவது வடக்கு திசையில் குபேரருடைய சிலையை வந்து அமர வைக்கணும். நீங்கள் சின்னதாக வாங்கினாலும் சரி பெருசாக வாங்கினாலும் சரி அந்த மாதிரி அமர வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது நிச்சயமாக பணம் உங்களுக்கு சேரும். அதே போல் பண மூட்டையோடு காணப்படக்கூடிய குபேரருடைய சிலை வாங்கி வைத்தா இன்னும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய குபேரர் சிலை கூட வாங்கலாம். ஒருவேளை பணம் வைத்திருக்கிற மாதிரி குபேரர் சிலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வடக்கு திசை நோக்கி வைக்கலாம்.
நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி நீங்கள் வடக்கு திசை நோக்கி வைக்கலாம். வீட்டில் குபேரன் சிலையை வைத்திருப்பதால் செல்வ செழிப்போடு வாழ முடியும். இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இந்த குபேரன் சிலை இல்லைன்னா உடனே ஒரு 100 ரூபாயாவது பார்த்து குபேர சிலையை வாங்கி நான் சொன்ன மாதிரி பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அதாவது வடக்கு நோக்கி உங்கள் வீட்டில் வந்து வைத்திருங்க, தொழில் செய்கிறவங்களும் வைத்திருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பொருள் குபேரர் சிலை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புல்லாங்குழல். அதாவது புல்லாங்குழல்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இசைக்கருவியாக பலருக்கும் தெரியும். ஆனால் உண்மையாலுமே வாஸ்துப்படி புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் என்று குறிப்பிடப்படுது. உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. வெறும் இசையை மட்டும் இன்றி வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை புல்லாங்குழலுக்கு அதிகமாக உண்டு. மெயினாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடி தீர வீட்டில் புல்லாங்குழலை நீங்கள் வாசிக்க கூட தேவையில்லை, வீட்டில் வைத்திருந்தாலே போதும். அதனால் மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களும் நீங்கும். புல்லாங்குழலை உங்களுடைய வீட்டில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜறையில் வாங்கி வைக்கலாம். ஸோ வேறு எங்கே வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் பூஜறையில் வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் தாராளமாக பூஜறையிலே புல்லாங்குழலை வைக்கலாம். வைக்கிறதுனால வாஸ்து தோஷங்களும் நீங்கும், மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்களில் புல்லாங்குழலும் ஒன்று. புல்லாங்குழல் வாங்கி வாசிக்க தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, வாசிக்கலாம் தேவையில்லை, வாங்கி பூஜறையில் வைத்தாலே போதும். ஸோ புல்லாங்குழலை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர். விநாயகர்லேயே நடனம் ஆடுற மாதிரி இருக்கிறாருல அந்த விநாயகர் சிலை சின்னதாக வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வினை தீர்ப்பவர். உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்பட்டால் நாட்டிய கணபதி சிலை கண்டிப்பாக கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டிய கணபதி சிலையை வீட்டில் வாங்கி வைத்திருணும். வாங்கி வைத்துட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பணக்கஷ்டம் மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். இது ஒரு உண்மையான விஷயமாக ஐதீகமாக உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த சிலையை வீட்டுடைய வாசலுக்கு நேராக இருப்பது போல் வைக்கணும். அதாவது குபேரர் சிலையை வீட்டுடைய வடக்கில் வைக்கிறது போல நடன விநாயகரை வாங்கி உங்கள் வீட்டில் வாசலுக்கு நேராக இருப்பது போல இருக்கணும். அப்போது தான் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயகர் இது வைக்கிறதுனால சுபிட்ச நிலவும். அதே போல் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விநாயகரை வீட்டில் வாங்கி வைக்கிறதும் நல்ல பலன்களை தரும். ஆனால் அமர்ந்த இதில் இருக்கிறத விட நாட்டிய கணபதி செல்வத்தையும் இன்பத்தையும் குறிக்கக்கூடிய அடையாளம். முடிந்தவரை உங்களுடைய வீடுகளில் நாட்டிய கணபதி சிலையை வீட்டில் நிறுவுங்க. அதுவும் வீட்டுடைய வாசலுக்கு நேராக இருப்பது போல வைங்க. அதுதான் ரொம்ப 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 சிறப்பு. ஸோ விநாயகரை தொடர்ந்து அடுத்ததாக வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்களில் சங்கானது குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா வாஸ்து தோஷங்களையுமே நீக்கக்கூடிய ஆற்றல் சங்குக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது. உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி கையில் சங்கு வைத்திருப்பது போன்ற படங்களோ சிலையோ வைக்கிறதுனால பொருளாதார கஷ்டங்கள் அப்படி நீங்குங்க. அதுவும் வளம்புரி சங்கெல்லாம் கிடச்சிதுன்னா அது உங்களுக்கு கிடைத்தா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. அதை வீட்டில் வைக்கிறதுனால எப்பயுமே பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. முடிந்த அளவு வளம்புரி சங்கு கிடைச்சதுன்னா அதை வைங்க. வளம்புரி சங்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய சங்கு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சங்கையும் நீங்கள் பூஜறையிலே வைக்கலாம், தப்பு கிடையாது. சங்கு தொடர்ந்து அடுத்ததாக வைக்க வேண்டிய பொருள் என்னன்னா ஒற்றை கண் தேங்காய். ஒற்றை கண் தேங்காய் சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் அளவில்லாத சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டு. இந்த தேங்காவை உங்கள் வீட்டிற்கு முன்பு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி தொங்க விட்டுருணும். தொங்கவிட்ட இந்த மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய தேங்காவை நாள்தோறும் பூஜை செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், பணவரவு அதிகமாகும். உங்கள் வீட்டில் ஏதேனும் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அவை விரைவில் வெளியேறி போயிடும். ஒற்றைக்கண் தேங்காய் உங்களுக்கு கிடைப்பது கடினமான விஷயம். அப்படி கிடைக்கும்போது அதில் இவ்வாறு பூஜை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த 5 பொருட்கள் வீட்டில் இருந்தாவே எப்பயுமே பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ இந்த 5 பொருட்களை எது வேணாலும் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பொருட்களில் எது உங்கள் வீட்டில் இல்லையோ அதை வாங்கி வைங்க. இது 5 இல்லைன்னா இதில் ஏதாவது 1 நீங்கள் வாங்கி வைங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த 5 பொருள் என்னங்கிறதையும் இந்த பொருளை எது வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அவங்களும் வாங்கி வைக்கட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்படின்னான நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா தாள்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்படின்னா எல்லா வீடியோஸும் இது போல் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.